السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أنبلا سوور لي سوور لي نانغا الله تعالى وديا مه مكية رند بان بغلانا الرحمن الرحيم عند عند رند سوتكالي نانغا فاتو كنت ركرام كاران ده رند بحب بغلوم أدو پتية دا حامن جد تودندوم إند مون داو دو بحب بيوم عند رحمن الرحيم پتية دا حتان إذا يهم أمم يريكي ده أبا نانغا நாங்கள் அல்லாஹ்வை ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் நாங்கள் விளங்கி கொள்றதால அதோட பயன்பாடுகள் என்ன, அதிலிருந்து அது எவ்வாறான மனோபின்னணி எங்கள்கிட்ட ஏற்படுத்தணுமென்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது என்னென்றால், அல்லாஹ்வை இரக்கமுள்ளவனாக பார்க்குற நிலையில், அவ்வளோ அருள் செய்கிறவனாக பார்க்குற நிலையில், அப்படிப்பட்ட ஒருத்தனை நாங்கள் அப்செட் ஆக்கி கொள்ள நாங்கள் விரும்ப மாட்டோம். சாதாரண மனித நடவடிக்கைகளில் அப்படியாக இறக்கம் உள்ளவங்க மிச்சமே எங்களை கண்ணியப்படுத்துகிறாங்க, இறக்கமாக இருக்கிறாங்க, எங்களுக்கு ஃபேவர் செய்கிறாங்கன்ற உள்ளவருக்கு மறுதலையாக ரிட்டர்னாக அவங்கள அப்செட் ஆக்குற நிலைமையில் இருக்க மாட்டோம். மனித உறவுகள் அப்படி இருக்கிறது இல்லை. அப்போ அதே அடிப்படையில் அமைஞ்சதாகத்தான் அல்லாவோட உள்ள உறவை நாங்கள் அமைச்சு கொள்ளணும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னென்றால், நாங்கள் அல்லாவை ரஹ்மானாக பார்க்க அவன் இறக்கமுள்ளவனாக பார்க்கறதால நாங்கள் வாழ்க்கையில் ஹோப் உள்ளவங்களாக இருக்கணும் என்றது. அவன் எந்த நடவடிக்கையும் எல்லாம் வெளிப்படையில் ஒருவேளை எங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக எங்களுக்கு சிலது அப்செட்டுகளாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு பின்னணியில் அல்லாட நாட்டம் எங்களுக்கு நன்மை செய்கிறதாகத்தான் இருக்கும் என்றதாக நாங்கள் விளங்கி கொள்ளணும். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு இதை நேண்டா ஒரு புள்ள மூத்தாவினா கூட நாங்கள் கொண்டு போய்த்து வச்சுட்டு தொழுவிக்கும் போது அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம் என்று சொல்லி அல்லாஹ்வை ஒரு இறக்கமுள்ளவனாகவே பார்க்க பழகணும் என்றது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. பாருங்கள், அல்லாஹ் அதாவது ஒரு 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 தாகித்த ஒரு நாய்க்கு ஒரு 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 விபச்சார பெண் ஒருத்தி, அவ பாலைவன பின்னணி, அவளுக்கு தாகம். அப்போ அங்கே உள்ள கிணறு உண்டு, பாலும் கிணறு. அப்போ அதில் இறங்கி அவ தண்ணியை குடிக்கிறாள். குடிச்சிட்டு அவள் வெளியே வரும்போது நாய் உண்டு, அதுக்கும் தாகம், நாக்கை வெளியே போட்டு கொண்டிருக்குது. எனவே அவள் உள்ள திரும்பவும் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அவட இந்த பாதணிக்கில் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு அந்த நாய்க்கு கொடுக்குறான். அப்போ அப்படி நாய் ஒன்றுக்கு உணவளித்ததை வச்சுக்கொண்டே அல்லாஹு தாலா அதை பாராட்டி அது அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கொடுக்குறதாக ஹதீஸ் சொல்லுது. அதே மாதிரி சல்லாளி சில அவங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தில் ஒரு மனுஷன் இருந்தானாம். அவன் வந்து பணக்கார ஒரு மனுஷன், ஆட்கள் கடன் கேட்டு வந்தால் அவளுக்கு கடன் கொடுப்பானான். அப்போ கடனை திருப்பி எடுக்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி கடனை திருப்பி எடுக்க அனுப்பும் போது அவன் சொல்லுவானாம், சல்லியை தந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி தராட்டி அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, அவங்களோட மென்மையாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மனுஷன் மவுத் ஆகும் போது அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ இவ்வளவு தூரம் இரக்கமாக ஒரு மென்மையாக நீ மற்ற மனிதர்களோடு நடக்கிறதா இருந்தால், அதை விடவும் ஐ ஹாவ் மோர் ரைட் டு ஹாவ் மர்சி தேன் யூ ஷோ மர்சி டு த பீப்புள். சரி, நீ மனுஷர்களுக்கு எவ்வளோ இறக்கம் காட்டினாயோ அதை விட கூடுதலாக இறக்கம் காட்டுற நிலையில் உள்ளவன் நான், எனவே நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை பொருந்தி கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக அந்த ஹதீஸில் வருவது. அப்போ அது ஒரு விஷயம் அல்ல, எதிர்காலத்தை பற்றி எங்களோட வாழ்க்கையை பற்றி ஹோப்போடு நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு அல்லாஹ்வை ரஹ்மானாக விளங்கி வச்சுக்கிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும்ன்றது. அடுத்தது அடுத்து நாங்கள் அல்லாஹ்வை ரஹ்மானாக விளங்கி வச்சுக்கிறது என்றது எங்களுக்கு எங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு சங்கடத்தை தரணும். அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்ன்றது நிலைமை ஒன்று நாங்கள் விளங்கி கொள்வோம். அல்லாஹ்வோட அருள்களை பற்றி அல்லாஹ்வே சொல்லித்தரும்போது, வைன் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா,
நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிக்கிற அருள்களை நீங்கள் நினச்சி பார்க்குறதா இருந்தால் அல்லது அதை கணக்கிட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அதை கணக்கிட்டு முடிக்க மாட்டீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஹதீஸில் ஹதீஸ் ஒன்று வருது, இப்படி வரும். அதை வச்சு நீங்கள் அல்லாஹு தஆலாவோட சம்மந்தப்படுத்தி கொள்ளுங்களேன். ஹதீஸ் எப்படி வருதுன்றா, இஸ்தஹ்யு கிராமன் காத்திபின், கிராமன் காத்திபின், அதாவது நாங்கள் நம்புகிறோம் தானே, அதாவது எங்கள் மலக்குமார் ரெண்டு கிராமன் காத்திபின், ரெண்டு கண்ணியமிக்க மலக்குகள் எங்களுக்காக இந்த நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எங்களோட அமல்களை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னால் இஸ்தஹ்யு கிராமன் காத்திபின், கிராமன் காத்திபின் உங்களோட இருக்கிறான்ன்றதை மனதில் வச்சு நீங்கள் அவங்கள வெக்கப்பட்டு கொள்ளுங்க. அவங்க இருக்கிற நிலையில் நீங்கள் அதுக்கு தகாத விஷயங்களை செஞ்சிடாதீங்க என்று சொல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அதை விடவும் பில் அவுலா அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். அதை சொல் அல்லாஹ் தாலா சொல்கிறான், மா யகூனு மின் நஜ்வா சலாசத்தின் இல்லா ஹுவரா பேகும், அவர்களில் மூன்று பேர் இருந்து ரகசியம் பேசி கொண்டால் நாலாம் அவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து போகுது. அப்போ அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்ன்றது சரிதான் இல்லையா? அப்போ அல்லாஹ் எங்களோட வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு அவன்ட ப்ரெசன்ஸுக்கு தகாத வகையில் நாங்கள் சொல்லாடல்களை செய்கிறதோ நடத்தைகளில் இருக்கிறதோ எங்களுக்கு சரி வராது. அப்போ அந்த வகையில் அதை மனதில் இருந்து எங்களோட நடவடிக்கைகளை வச்சுக்கொள்ளணுமென்றது. அதே மாதிரி இந்த நாங்கள் ரஹ்மானோட சம்மந்தப்பட்டவங்க, ரஹீமோட சம்மந்தப்பட்டவங்கன்றா எங்கள்ட நடைமுறை எப்படி இருக்கணும் என்றது, அதுதான் அது எங்கள்கிட்ட வர வேண்டி. நாங்கள் இறக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு மனுஷன் தெரிந்தானே ரசூலில் வந்து அவங்களோட பேரன் பிள்ளைகளோட எவ்வளோ இறக்கம் என்று, சும்மா அவ்வளோ பெரிய நபி ஒன்று, அவர் வந்து ஒட்டகம் மாதிரி ஒரு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் வீட்டில் நாங்கள் போவோம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி போவோம், மேலே ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஏறி வச்சுக்கொள்வாங்க, அது மாதிரி அவங்க வந்து இப்படி நாலு காலில், அதாவது காலிலையும் கையாலையும் இப்படி தவண்டு போவாங்களாம். அப்போ ஹசனோ ஹுசைனோ அவங்களுக்கு மேலே இருந்து சவாரி செய்வாங்களாம். அது பிரபல்யமான விஷயம் என்றால் தொழும்போது அதுக்கு மேலே இருந்து கொள்வாங்களாம். ரசூலோட சுஜூதில் இருக்கும்போது மேலே ஏறி குந்தி கொண்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு முறை தொழுகை நீட்டப்பட்டுட்டு அப்போ சஹாபாக்கள் தொழுது முடிஞ்சு கேட்குறாங்களாம், நீங்கள் வந்து தொழுகை உங்களுக்கு வகை எதுவும் வந்ததா எதுவும் நடந்ததா, இவ்வளோ டைம் எடுத்துட்டீங்க சுஜூதில்ன்னு. அப்போ சொன்னாங்களாம், எந்த பேரப்புள்ளை வந்து எனக்கு ரைடு ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தார் என்ற மேலே ஏறி அவரோட ரைடை நான் வந்து அப்செட் ஆகிக்கொள்ள விரும்பலைன்னு சொல்லி. அப்போ அவ்வளோ இறக்கம் காட்டுறவங்க. அப்போ நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கோ யாருக்கோ யாருக்கோ மிச்சம் இறக்கமாக விஷயங்களை டீல் பண்ணுறவங்களாக இருக்கணும்ன்றது அந்த இதுலேருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து ஹசனையோ ஹுசைனையோ அவங்க அவங்களோட இறக்கமாக அவங்கள முத்தமிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு காட்டரபி ஒன்று வந்து சொல்கிறானாம், நீ உங்களோட பிள்ளைகள முத்தமிடுறதா, எனக்கு 10 பிள்ளைகளுக்குது அவங்கள யாரை தானும் நான் முத்தமிடுறதில்லைன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு சொல்கிறாங்க, என்னென்னா அல்லாஹ் உன்னோட உள்ளத்திலிருந்து இறக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன செய்யலை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து அப்போ ஒரு மனுஷன் சொல்கிறேன், ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இறக்கம் வருவது இல்லைன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ போயிட்டு அனாதைகளோட தலையை தடவி விடு, அப்போ உனக்கு இறக்கம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். எனவே இறக்கம் என்ற அந்த பண்பு ஹை குவாலிட்டி உண்டு. ஏன்னா அதில் மன்னிக்கலும், நாங்கள் எங்களோட வார்த்தைகளை அளந்து பேசலும், பணிவாக நடந்து கொள்ளலும், அதால் பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. எனவே நாங்கள் ரஹ்மான்ட அடியார்கள்ன்ற வகையில் இறக்கம் உள்ளவங்களாக இருக்கிறதுக்கு எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டி இருக்குது. அதே மாதிரி ரஹ்மான் ரஹீமை தெரிஞ்சிக்கிறதுல உள்ள இன்னொரு இது என்னென்னா, நாங்கள் துவாவில் கேட்கணும். அல்லாட மற்ற பண்புகளை பொறுத்தவரையில் அது சந்தர்ப்பங்களோட சம்மந்தப்பட்ட, அதாவது எப்படி ரஸ்ஸாக்குன்னு சொல்லி எனக்கு ரிஸ்க் தாயா அல்லான்னு கேட்கணும். ஒவ்வொன்றோட அப்படி நாங்கள் சம்மந்தப்பட்டு நாங்கள் கேட்க வேண்டிய பண்புகள். ஆனால் ரஹ்மான்ன்றது பொதுவாகவே எல்லா சந்தர்ப்பத்திலும் கேட்க. அப்போ யா அர்ஹமர் ராஹிமீன், மிகவும் இரக்கம் உள்ளவனே, யா ரஹ்மான் யா ரஹீம் என்று நாங்கள் அல்லாஹ்வை அழைச்சி துவா செய்கிறவங்களாக நாங்கள் மாறிக்கொள்ளணும்.
இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மாதிரி தானே கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே கஷ்டமாகி போயிட்டுது. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் அவங்க லூஸ் பண்ணுறாங்க, நோய் நொம்பலமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இன்னி மசன்யா துர்ரு, எனக்கு பெரும் கஷ்டமும் பெரும் அவதியும் வந்துட்டு, யாழ்லா அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாயா அல்லா என்று அவங்க அல்லாஹ்கிட்ட அவரோட பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த வசனமே வருவதுன்னா, ஃபகஷஃப் நாமா பிஹி மின் துர்ரின், அவருக்கு ஏற்பட்ட எல்லா கரைச்சலையும் எல்லா தீங்குகளையும் நாங்கள் நீக்கி வச்சோம் என்று அந்த இதில் வருவது. அப்போ நாங்கள் அல்லாவை இந்த மாதிரி அழைச்சி யார் ரஹ்மான் என்று அழைச்சி எங்களோட துவாக்களை கேட்குறவங்களாம் இருக்கணும். அப்போ எங்கள்கிட்ட இந்த இறக்கத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்வது? அல்லாட ரஹ்மாவை எங்களுக்கு எப்படி வரவழைச்சி கொள்வது? அல்லாஹ் எங்களோட இறக்கமாக இருக்கிறது எப்படி மேக் ஷுவர் பண்ணி கொள்வது என்ற வகையில் சல்லாலு சிலவங்க சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர் ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யாரெல்லாம் இறக்கமுள்ளவங்களாக இருப்பாங்களோ யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவங்களோ அந்த ரஹ்மான் வந்து அவங்களோட இறக்கமுள்ளவனாக இருப்பான். இர்ஹமுமம் ஃபில் அர்த், மனிதர்களே நீங்க பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் உள்ளவங்களாக இருங்க. யர்ஹமுக்கும் மம்ஃபி சமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருப்பான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறான். அப்போ இறக்கமென்றது அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த பண்பு எல்லா வகையிலையும் அது வெளிப்படும். உதவி செய்கிறதாக வரும், ஒருத்தருக்கு டெலிஃபோன் பண்ணுறதாக வரும், ஒருத்தர் ஏசும்போது அதை தாங்கி கொள்வதாக வரும், ஒரு புல்லை அப்செட் ஆக்கி கொண்டிருக்கும்போது வீட்டில் அதை அப்படி பொறுத்து கொள்வதாக வரும். எத்தனையோ வழியில் அந்த இது வெளிப்படும் அந்த இறக்கமென்றது. எனவே அதுகளை நாங்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுற நிலையில் எங்களை ஆக்கிக் கொள்வோம். அப்போ அல்லாட இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும். சல்லாஹ் சொன்ன விஷயம் தெரிந்தானே, உங்கள் யாரும் அவருடைய அமலால் சொர்க்கம் போகிறது இல்லை என்று ஒரு முறை சொல்லும்போது சாபாக்க கேட்டாங்க, நீங்கள் யார சொல்லா, உங்களோட நிலைமையை அப்படித்தானே, உங்களோட அமலால் நீங்கள் சொர்க்கம் போக மாட்டீங்களான்னு. அப்புறம் சொன்னாங்க, இல்லை நானும் தான், வலா அன இல்லை ஐயத்தகம்மதியல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் தன் அருளால் என்னை மூடிக்கொள்ளாத வரைக்கும் நானும் அப்படித்தான், எனக்கும் அப்படி சொர்க்கத்துக்கு போயலாதுன்னு சொல்லி போட்டேன். குரானில் வர்ற ஒரு வசனத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இன்ன அதாபி உசீபு மன்னஷா, எந்த அதாபு எந்த வேதனை நான் யாருக்கு நான் நாடுவேனோ அவங்களுக்கு தான், அவங்களுக்கு நான் அதை கொடுப்பேன். ஒரு ரஹ்மத்தி வசியாத் குல்லஷே, என்றாலும் கூட எந்த இறக்கம் எந்த அருள் எல்லாத்தையும் உட்பொதிஞ்சதாக, எந்த கோபம் எந்த தண்டனை இது எல்லாத்தையும் மிஞ்சினதாக எந்த இறக்கமும் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ்வோட இறக்கத்தை அவன் அன்பை அவன் அருளை எதிர்பார்த்தவங்களாக எங்களோட வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கை அமைப்பை நாங்கள் அமைச்சு கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களை புரிந்து கொள்வானாக. வாஹிருன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.